ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டாட்டஸ் கிச்சன் ஸ்டாட்டஸ் கிச்சனை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களா அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபி சூப்பரான ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குக்கிங்கில் நீங்கள் ஸ்டாட்டஸாக அப்போ கண்டிப்பாக ஸ்டாட்டஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம் இது பேசிக்கான நிறைய ரெசிபிஸ் இதில் இருக்குங்க ஒரு சூப்பரான இன்னோவேட்டிவோ க்ரியேட்டிவாகவும் நீங்கள் நிறைய செய்ய கற்றுக்கலாம் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சிலேயே நம்ம வெளியில் போய் சாப்பிடலாம் இன்றைக்கி சூப்பரான ஸ்நாக்ஸ் பேல்பூரி தாங்க செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வேல்பூரி செய்கிறதுக்கு நமக்கு ரெண்டு சட்னி வேணும் க்ரீன் சட்னிக்கு நான் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி செத்துக்கிற ஒரு பூண்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிற கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுக்கு நான் ஒரு அரை நிமிஷம் பழத்தை எடுத்து புழிஞ்சு இதோடு சேர்த்துக்கிறேங்க எதுவுமே தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி அரைச்சிக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம் ஜூஸே போதுங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி மட்டும்னால தான் கொஞ்சமாக எடுத்து செஞ்சுருக்கேங்க இது நிறைய குவான்டிட்டி எப்படி செய்கிறதுன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ரெண்டாவது சட்னி வந்து இம்லி சட்னி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது புளி வச்சு நம்ம செய்கிற சட்னி இந்த இம்லி சட்னியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி அப்புறம் வந்து பேரிச்சம்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் சேர்த்துருப்போம் கொ கொஞ்சம் ஜீரகம் சோம்பு மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருப்போம் கொதிக்க வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இதை அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க ஏன் அப்படின்னா பேர்ச்சம்பளத்தில் இருக்கிற சக்கை புளியில் இருக்கிற சக்கையெல்லாம் நமக்கு வரும் ஸோ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா வடிகட்டியில் விட்டு நீங்கள் கலரிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான சட்னி வந்து கீழே நமக்கு வந் பவுலில் தங்கிரும் இப்போ நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சக்கை இருக்குது பார்த்தீங்களா இது அப்படியே நமக்கு வேஸ்ட்டு தாங்க எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு வந்து ரெண்டு சட்னியும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ இந்த ரெண்டு சட்னி இருந்தால் தான் நமக்கு வந்து பேல் பூரி பண்ணணும் அப்படின்ல இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில் வாங்குகிற டேஸ்ட்டே அப்படியே கிடைக்குங்க இப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதில் நான் பாயில் பண்ண பொட்டேட்டோ ஒன்று வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன் நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா க்ரீன் சட்னி அதையும் நான் இம்லி சட்னின்னு சொல்லிட்டு ரெட் சட்னி இருக்குல்லையா அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதோட நான் கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதெல்லாம் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம் வெறும் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஜீரகத்தூள் சேர்த்து கூட பண்ணலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நான் ஒரு கால் எலுமிச்சை மழத்தை புழிஞ்சு தாங்க விட்ருக்கேன் ஆம்பச்சூர் பவுடர் ஆல்ரெடி நமக்கு வந்து புளிப்பு இருக்கும் ஸோ கால் எலுமிச்சை பழமே போதும் இப்போ இதெல்லாமே நல்லா கலந்துக்கோங்க நம்ம இதெல்லாம் கலந்ததுக்கு பொரி தான் பொறி சேர்க்கணும் பொறி போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு பொறி வந்து சீக்கிரம் நமத்து போன மாதிரி ஆயிருங்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக சேர்த்து கலர்னோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்க ரொம்ப வந்து நமத்த மாதிரி இருக்காது அதாவது அந்த இதில் இருக்கிற எல்லா வாட்டர் எல்லாமே இந்த வந்து புரி பொரி வந்து இழுத்துக்கும் ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அது இப்போ இது நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த சேவ் போட்டுக்கிறோம் அதாவது ஓம்பொடி போட்டுக்கிறோம் இப்போ நீங்கள் இதில் கடலை கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வேல்பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நான் சர்வ் பண்ணியிருக்கேன் நான் இதே மாதிரி இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணியிருக்கேன் இது எடுபிள் கப்புங்க இந்த கப்போடையும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் இந்த ரெசிபி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிள் செய்யக்கூட ரெசிபிங்க அந்த சட்னி நீங்கள் செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வேற நிறைய சேட்டை யூஸ் ஆகும் நீங்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ரெசிபி வேணும் அப்படின்னா சொல்லுங்க நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிதான் இன்னைக்கு பேல்பூரி போட்டிருக்கேங்க நிறைய பேர் பேல்பூரி ரெசிபி கேட்டிருக்கீங்க அதனால தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்